இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கஷாயம் இட் பாஸ்கியில் உங்களுடைய பாஸ்கி ஜில் ஜங் ஜக். நான் சவுண்டெல்லாம் பண்ணல, படத்துடைய பேர் ஜில் ஜங் ஜக். சார், காமெடியா இல்லை ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா இல்லை என்ன, என்ன மாதிரியான படம், ஆட் ஃபிலிமா ஷார்ட் ஃபிலிமா ஃபிலிமா, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுன்னே இருப்பீங்கல்ல. இருங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த விமர்சனத்தை சொல்லிடுறேன். 10 என்றதுக்குள்ள அப்படின்னு நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கல்ல, ஆ ஹீரோ வந்து ஜிக் ஜிக்னு கார் ஓட்டுவார், காரில் வந்து சரக்கை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர்த்துடணும். அதில் சரக்கு எது, சமந்தா ஹீரோயின் தான் சரக்கு, பட் அதில் வந்து பிரசாதம் அப்படின்ற ஒரு கோட்வேர்டு வச்சுருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் ஜில் ஜங் ஜக், ஆமாம், இந்த படத்துலேயும் ஒரு மூணு பேர், அவங்க பேர் தான் அது ஜில் ஜங் ஜக். அந்த மூணு பேர் ஒரு கொடூர வில்லன், கொகைன் அதுலேயே டீல் பண்ணுற வேர்ல்ட் நம்பர் ஒன் டான். அந்த டான் வந்து சரக்கை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த மூணு ஆளுங்க அவங்க தான் ஜில் ஜங் ஜக். அப்படின்னா அந்த மூணு பேர் கொண்டு போய் சரக்கை சேர்க்கணும். எதுக்கு 10 என்றதுக்குள்ள படத்தை பற்றி சொன்னீங்க, இருங்க அதுக்குள்ளே அவசரப்பட்ட அப்படி. அதில் சரக்கே கூட வர அந்த பெண் தான் அந்த படத்தில். இதில் மூணு பேர் காரில் போகிறாங்க, காரில் தானே சரக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஆமாம், கார் தான் சரக்கு. ஜில் ஜங் ஜக், சாரி ஷாக், உங்களுக்கு சின்ன ஷாக் இல்லையா? அந்த காரில் கார் தான் சரக்கா? எப்படி, பெயிண்ட்டு தான் சரக்கு, அதுதான் கொக்கெயின். ஃபுல் போதை அந்த சப்ஸ்டன்ஸ் பூராவே அந்த காரில் இருக்கிற அந்த பிங்க் கலர் தான். அங்கே போயிட்டு எப்படி எடுப்பாங்க, அதுக்கு ஒரு லிக்விட் ஒன்று வச்சுக்கிறாங்க, அது போட்டோடனே பெயிண்ட்டு தனியாக சரக்கு தனியாக வந்து சரக்கை வந்து யார் பெற்று எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து அப்படின்னு அந்த சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு துட்டை கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் வந்து சித்தார்த் என்ன சொல்லிக்கிறாருன்னா, கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து இது வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துன்னு போகிறோம் இந்த படத்தை. இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக கூட இருக்கும். நார்மலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபிலிம்னா ஒரு கேட்டகரியில் பார்த்துன்னு இருக்கீங்க, இதே மாதிரி ட்ரெண்டு போயின்னு இருக்கு இல்லையா. ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரெண்டையே நாங்கள் மாற்றுறோம், கம்ப்ளீட்டாக இது வேறு கதை, 2020 நடக்கிற கதை இல்லை. நீங்கள் முதல்ல சொன்ன கதை சரக்கு எடுத்துன்னு போய் சேகரித்து இருக்கே, அது இப்பவும் ஓகே தானே? அது கிட்டத்தட்ட வல்லவனுக்கு ஒருவன், வல்லவனுக்கு வல்லவன், வல்லவன் ஆயுதம் புல்லும் ஆயுதம், இந்த மாதிரி பல படங்கள் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா. அது நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், 2020 சொல்லியிருக்கார். அதனால் நீங்கள் தயவுசெய்து அது கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கும், அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகணுன்றதுனால 2020 அப்படின்னு ஃப்யூச்சர் ஒரு பீரியடை செலக்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கதைக்கு. ஸோ இந்த கதையில் வந்து வேறு என்னெல்லாம் நுணுக்கங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி சரக்கு கடத்தும் போது கண்டிப்பாக ஒரு மூணு பேர் அனுப்பிச்சிட்டு அதே டான் வந்து இன்னும் தெரியும் அனுப்புவார் இல்லையா, இவனுங்களை தீர்த்து கட்டிட்டு போகிற வழியில் அந்த விஷயத்தை யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சொல்கிற விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பக்கத்து ஸ்க்ரீன்லேருந்து இன்னொருத்தர் வந்து கதையை சொல்லுவார். இப்படி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லி 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 கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிட்டத்தட்ட அப்படி சைட்லலாம் பார்த்துப்பீங்க, கோனார் நோட்ஸ், லிஃப்கோ நோட்ஸ்லாம் எதாவது இருக்கா, டியூஷன் வாத்தியார் யாராக இருக்காரா, யார் யார் கேரக்டர், ஒருத்தருக்கு பூச்சின்னு ஒரு பேர் இருக்கிறது, ஒருத்தருக்கு பப்பரமிட்டு, ஒருத்தருக்கு அரிசி மிட்டாயின்னு வச்சுக்கிறது, ஒருத்தருக்கு கம்பளி பூச்சி, அப்படி எதனா ஒரு பேர் யாராவது ஒருத்தருக்கு வச்சு வச்சு அவங்களாம் தெரிஞ்ச கேரக்டர்ஸும் கிடையாது நமக்கு சினி ஃபீல்டில். யார் யாரும் புதுசு புதுசாக வருவாங்க, விதவிதமாக பேசுவாங்க, இதெல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கைடு, அவங்க கூட 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 கதை சொல்லினே வந்தால் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து யார் யாரை சுட போகிறாங்க, எதுக்கு சுடுறாங்க, அது உங்களுக்கு புரியவே புரியாது. திடீர்னு ரெண்டு கோலி குண்டு உருண்டு போய் டொமான ஒரு எண்ணெய்கிணறு வெடிக்கும், ஐயோ இது எப்படி அப்படின்னு தயவுசெய்து கேட்காதீங்க. திடீர்னு ஒருத்தர் துப்பாக்கி இப்படி வச்சுன்னே இருப்பார், ஆனால் அவர் செத்துருவார், குண்டு எந்த பக்கம் வரும்னு யாருக்குமே தெரியாது. சம்டைம்ஸ் தோட்டா துப்பாக்கியை ஏமாற்றிட்டு துப்பாக்கியே கூட சுட்டுறோம். இப்படி பல விஷயங்கள், பல புதுமைகள் இருக்குது. பட் இதெல்லாம் டெக்னாலஜி, இப்போ லேட்டஸ்ட் சினிமா விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் புரியும். பட் ஆனால் கடைசி வரைக்கும் சரக்கை கொண்டு சேர்த்துடணும் சொல்லிட்டேன், சரக்கை கடைசியில் கொண்டு சேர்த்துடணும். பட் இந்த படத்துடைய சப்ஜெக்டான அந்த சரக்கு இருக்குது, அது நமக்கு ரீச் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரீச் ஆகலை. உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். என்ன இந்த சாதாரண விஷயம் தானே, இதெல்லாம் ட்ரெண்டு, லேட்டஸ்ட் இன்டர்நெட் ட்ரெண்டு, உங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். எங்கள் அப்பா பேர் சொன்னார், இந்த மாதிரி படம் போகிறதுக்கு முன்னாடி நீ ஐஐடியை முடிச்சுட்டு, என்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு, மெடிசன் முடிச்சுட்டு, விஸ்காம்லாம் கம்ப்ளீட்டாக கோல்டு மெடல் வாங்கிட்டு, பிஏ பிகாம் +2 LKG எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ போனால் தான் இந்த படம் புரியும்னு சொன்னால், நான் பாட்டுக்கு மக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு பிஏ முடிச்சு நபாடு வந்துட்டேன்னா எனக்கு இது என்ன புரியல, யார் யாரை சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு யுகாண்டா வில்லன்,
திடீர்னு ஒரு டாஸ்மானியாவில் இல்லை, திடீர்னு சைனாக்காரங்க அப்படின்னு யார் யாரை சொல்கிறாங்க, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. தமிழ் படம் தான், சப்டைட்டில்ஸும் தமிழ்லேயே வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். நிறைய புரியல. நாசர் ராதாரவி மாதிரி ஸ்டால்வாட்ஸ்லாம் கூட இருக்காங்க, அவங்க கதை கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் எனக்கு புரியல. ஆனால் ஒன்று, படம் வந்து 2020 அப்படின்னு சொன்னதுனால ஒருவேளை 2020 வர வேண்டிய ஆடியன்ஸை இப்பயே வர வச்சு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிட்டாங்களா? வெயிட் பண்ணிருக்கலாம் ஒரு 4 வருஷத்துக்கு, அவங்க வந்தப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் இருந்திருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்ன மாதிரி மக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான், அறிவு ஜீவிகளுக்கெல்லாம் கண்டிப்பாகவே இந்த படம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா எனக்கு புரியலன்றது தான் ஒரே ஒரு விஷயம். இப்போது ஜில் ஜங் ஜக் அப்படின்னு ஒரு படம், அதுதானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அதில் வந்து சித்தார்த் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, படம் வந்து 3 பேரில் ஆரம்பித்து 3 பேரில் முடியுதுன்னு. நான் பார்த்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 பேரில் ஆரம்பிச்சு கடைசியில் 3 பேரில் முடிஞ்சிச்சு. நான், அப்புறம் அந்த ஃபிலிம் ஆப்ரேட்டர் அண்ட் அந்த பாப்கார்ன் விற்கிறவர். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 பேர் கதையை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், அதை சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறீங்க, மற்றவங்களும் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் கடைசியில் எவ்வளோ பேரில் ஆரம்பிச்சு எவ்வளோ பேரில் முடிஞ்சதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டுனே இருக்கும்போது அப்புறம் சொன்னாங்க அடுத்ததெல்லாம் கூட இதே மாதிரி ஒரு படம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டால், பேங்க் செக் புக், ஜில் ஜங் ஜக் மாதிரி பேங்க் செக் புக் கிளாஸ் டெக்ஸ்ட் புக் அப்படின்னாங்க. பக் 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 அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அடுத்த கஷாயம் வித் பாஸ்கியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய பாஸ்கி.